ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் சென்டமேக் சக்ஸஸ் ஸ்ட்ராட்டஜி. டிஎன்இஏ கவுன்சிலிங் 2024 அட்டன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாக இருந்தால் உங்களோட சாய்ஸ் நம்மளோட சேனலாக இருக்கலாம். நம்மளோட சேனலில் உங்கள் தேவையான இன்ஃபர்மேஷனை ஃப்ரீக்வெண்ட்டாகவும் ப்ரிசைஸாகவும் அப்லோட் பண்ணுறோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேண்டிடேட்ஸ்க்கு சாய்ஸ் ஃபில்லிங் நடந்துகிட்ருக்கு. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் இன்றைக்கி ஈவினிங் 5:00 நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். மேக்ஸிமம் எல்லாருமே உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணி கொடுத்துருப்பீங்க. இப்போ நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங்க்கு இன்றைக்கி டைம் வந்து 5 PM தான். ஸோ சாய்ஸஸ் நீங்கள் இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்க, எதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறந்துடாமல் மாடிஃபை பண்ணிட்டு உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டை லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ண மறந்துடாதீங்க, பிகாஸ் நீங்கள் எப்போயாவது நம்மளோட அப்ளிகேஷன் போட்டதுக்கப்புறம் எப்போயாவது எங்கேயாவது உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் சாய்ஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு லாக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா யார் வேணால் அந்த சாய்ஸை எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதனால் தயவு செய்து மறக்காமல் நீங்கள் சாய்ஸ் போட்டுட்டு அதை இன்னைக்கு ஈவினிங் அட்லீஸ்ட் ஒரு 4 PM முன்னாடியாவது லாக் பண்ணிடுங்க. லாக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நீங்கள் நினைக்கிற ஆர்டரில் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங், உங்களோட சாய்ஸ் ரிசர்வேஷன் அமையும், நீங்கள் நினைக்கிற காலேஜ் உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 யாராக இருந்தாலும் சரி, சாய்ஸ் ஃபில்லிங்கோட லாஸ்ட் டேட், அதாவது செகண்ட் டேட் என்னவோ அந்த டேட்டில் மத்தியானம் 2 மணிக்கு மேலே 4 மணிக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, உங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டை ஒரு தடவை 2 தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு கண்டிப்பாக லாக் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஆட்டோ லாக் தானே அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. அதில் நிறைய இஷ்யூஸ் இதுக்கு முன்னாடி வருஷங்கள்லாம் வந்திருக்கு, அதுக்காக தான் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோம். நீங்கள் உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை லாக் பண்ணிவிட்டு அது ஒரு ஃபோட்டோ எடுத்து முடிஞ்சால் ஒரு GPSல ஒரு ஃபோட்டோ கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது குவெரி அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.